பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதத்தோடு அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஐப்பசி மாத ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபத்தில் ராகு பகவான் இருக்கார், கன்னியில் புதனும் செவ்வாயும் இருக்காங்க, சூரியன் வந்து துலாத்தில் இருக்கார், சுக்கரனும் கேதும் விருச்சிக ராசியில் இருக்காங்க, குருவும் சனியும் மகரத்தில் இருக்காங்க, சந்திரனாகப்பட்டவர் மீன ராசியில் இருக்கார். இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரகங்கள் நின்ற நட்சத்திரங்கள், சூரியன் வந்து சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கார், சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரத்தில், செவ்வாய் பகவான் சித்திரை நட்சத்திரத்தில், புதன் ஹஸ்த நட்சத்திரத்தில், குரு அவிட்டம் நட்சத்திரத்தில், சுக்கரன் கேட்டை நட்சத்திரத்தில், சனி பகவான் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கார், குரு பகவான் அவிட்டம் நட்சத்திரத்தில், ராகு பகவான் சித்திரை நட்சத்திரத்தில், கேது பகவான் அனுஷ நட்சத்திரத்தில். இதுதான் இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். இந்த மேஷ ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்காங்க. ஆறாம் இடம் என்பது என்னங்க, எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு ஸ்தானம் சொல்லுவோம். இவங்க கிட்ட இந்த மாதம் யாராவது மோதினாங்க அப்படின்னா இவங்க தான் கண்டிப்பாக ஜெயிப்பாங்களே ஒழிஞ்சு எதிரிகள் ஜெயிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கடன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இவங்களுக்கு எப்படி இருக்குங்க, சாதகமா முடியும். கடன் வந்து இவங்களுக்கு சாதகமா, இவங்க கேட்கிற இடத்துலயா இருந்தாலும் சரி, இவங்க கொடுக்க வேண்டிய இடமா இருந்தாலும் சரி, கடனால ஒரு நெருக்கடிகள் வராது, நோய் வந்து குணமாகும். ஏன்னா எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருந்தாலே நோய்கள் வந்து குணமாகி, அவங்க ரொம்ப நீண்ட நாளா ஏதாவது நோயில இருந்தாலும் கூட இந்த மாசம் அவங்களுக்கு நோய் குணமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே சமயத்துல தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழில் செய்யக்கூடிய இடத்துல இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் இவங்க எதை நினைச்சாலுமே அதை சாதிக்கக்கூடிய ஒரு மாசமாக தான் இந்த ஐப்பசி மாதம் மேசராசிக்காரில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஏழாம் அதிபதியான சுக்கரன் எங்க இருக்காரு, எட்டாம் இடத்துல இருக்காரு. அப்ப சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு ஒரு பெரிய சிறப்புகளை கொடுக்காது, மனைவி வழியில ஏதாவது ஒரு தொல்லைகளை கொடுக்கும், மனைவிக்கு உடல் நலத்துல போராடுகள் ஏற்படுறது. அதே சமயம் பணம் நீங்க எங்காவது வெளியில கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு வந்து சேருது, இது எல்லாமே இந்த மாசம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பாதிக்கும். அதாவது கொடுத்த பணத்தை கேட்க போனீங்கன்னா பகையாயிரும். அது முக்கியமா பாத்தீங்கன்னா பெண்கள் கிட்ட கண்டிப்பா பகை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதே மாதிரி குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே, குடும்பத்துல இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு சுபகாரியங்கள் தள்ளி போறது, அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த மாசம் அவ்வளவு ஒன்றும் சிறப்பான மாசமா இல்ல. சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால போராடித்தான், அதாவது திருமணம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை எடுத்தாலும் கூட அதுல ஒரு போராட்டம் இருக்கும், குடும்பம் அமையறதுல ஒரு போராட்டம் இருக்கும், குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாசத்துல பெரிய அளவுல சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, எல்லாருமே கொஞ்சம் குழப்பமாவே உங்களோட மனநிலையை வந்து எல்லாருமே மாத்தக்கூடிய அமைப்புல தான் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கும். ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சுக்கரனோட கேது பகவானும் இருக்கிறதுனால குழப்பங்கள், மன குழப்பங்களை கொடுக்கும், குடும்பத்துல குழப்பங்களை கொடுக்கும், மனைவிக்கு குழப்பங்களை கொடுத்து உங்களுக்கு அதன் மூலமா ஒரு வலிகளையும் வேதனைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாசமா இருக்கு. அதனால என்ன பண்ணுங்க, வாழ்க்கை துணை கிட்ட வீண் விவாதங்களை தவிர்த்துக்கணும். அதாவது பேச்சுவார்த்தைகள் பாத்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு சண்டையில போய் முடிய போகுது அப்படின்னா நீங்க அதை வந்து தவிர்த்துக்கிட்டு சரிப்பா விடுப்பா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா இந்த மாசம் அந்த பெரிய ஒரு பாதிப்புகள் வந்து உங்ககிட்ட வராது அப்படிங்கறத நான் சொல்றேன். அதே மாதிரி ஆறாம் இடத்துல புதன் பகவான் இருக்காரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு மூணாம் அதிபதி ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால இந்த மாதம் தைரிய வீரியம் அப்படிங்கறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். இளைய சகோதரர்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில இருப்பாங்க. அதே மாதிரி நண்பர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாசத்துல நண்பர்களால ஒரு பெரிய ஒரு லாபம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன், நண்பர்கள் உதவி செய்வாங்க, ஆனா அவங்க மூலமா உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும். அதனால இந்த மாதம் நண்பர்கள் வழியில நீங்க சில பேச்சுவார்த்தைகளை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்ட்னர் போட்டு ஏதாவது தொழில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாசம் அந்த பார்ட்னர்ஷிப்ல நீங்க கவனமா இருக்கணும், என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நீங்க ஆபீஸ்ல போயிட்டு பார்க்கணும், பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா பார்ட்னர் மூலமா உங்களுக்கு ஒரு சில வருத்தங்கள், ஒரு நஷ்ட கணக்கு காட்டுறது, இது எல்லாமே என்ன பண்ணுங்க,
உங்களுக்கு கட்டாயம் ஏற்படும், சரிங்களா? அதே மாதிரி இந்த புதன் பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களோட புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். எதிரிகள் யாராவது இருந்தாலும் உங்ககிட்ட ஜெயிக்க முடியாது. அதே சமயத்துல யாருக்காவது நீங்க கடன் கொடுத்துருந்தீங்க, அந்த கடனை வசூலாகல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கட்டாயம் அந்த கடன் உங்களுக்கு உங்களை தேடி வரும். அதாவது நீங்க தேடி போகணும் அப்படிங்கறது இல்ல, அந்த கடன் கொடுத்த தொகை வந்து உங்களை தேடி வரும். எப்பா நீ கடன் கொடுத்தா, ரொம்ப நாள் ஆச்சு வாங்கவே இல்லை, வா வந்து வாங்கிப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும். உங்க ராசிக்கு நான்காம் அதிபதியான சந்திரன் வந்து மாத ஆரம்பத்துல பூரட்டாதி நட்சத்திரத்துல, அதாவது மீன ராசியில இருக்காங்க, பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால என்ன அப்படின்னா, கொஞ்சம் முதல் நாள் மட்டும், ஏன்னா சந்திரன் வந்து தினம் தினம் மாறக்கூடிய கிரகம் அப்படிங்கறதுனால இந்த பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த முதல் இரண்டு நாட்கள் மட்டும் நீங்கள் தாயாரோட ஒரு வாக்குவாதங்கள் இருந்தால் தடுத்துக்கிறது நல்லது, தவிர்த்துக்கிறது நல்லது. வீண் விரைய செலவுகள் கண்டிப்பாக ஏற்படும். அந்த ரெண்டு நாளில் ஏதாவது ஒரு செலவு வந்து கண்டிப்பாக உங்களை தேடி வரும். உடல் நலத்தில் ஏதோ ஒரு சில குறைபாடுகள் ஏற்படலாம். அக்கம் பக்க வீட்டுக்காரர்கிட்ட கொஞ்சம் பிரச்சனைக்கு போகாம நீங்க இருந்துக்கிறது ரொம்ப சிறப்பாக கொடுக்கும், சரிங்களா? அடுத்தது உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல ஐந்தாம் அதிபதியான சூரியன் ஏழாம் இடத்துல எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நீசமாக இருக்கிறார். அப்ப குழந்தைங்க மூலமா நீங்க ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கறத எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதனால என்ன பண்ணும்னா கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும். அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இந்த மாசம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை கட்டாயம் வந்தே தீரும். ஏன்னா ஐந்தாம் அதிபதியான சூரியன் வந்து ஏழாம் இடத்துல இருந்தா காதல் திருமணத்துல முடியும் அப்படிங்கறது ஒரு வகையில இருந்தாலும் கூட அந்த திருமணத்தை பண்றதுக்குள்ள என்ன ஆயிருங்க, ஏண்டா காதலிச்சோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு போராட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாசம் இருக்கு. அதனால காதல் விஷயங்கள்ல ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. அதே சமயம் குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு உடல்நல குறைபாடுகள் ஏற்படுறது, வீண் அலைச்சல்கள் ஏற்படுறது, குழந்தைகள் மூலமா சில வருத்தங்கள் ஏற்படுறது, இது எல்லாமே இந்த மாசத்துல வந்து கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும். அதே மாதிரி அப்பா அப்பா வகையிலையும் சில மன கஷ்டங்களை கொடுக்கும். அதே சமயத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பூச்சி அதாவது இரவு நேர பிரயாணங்களை நீங்க இந்த மாதம் வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப சிறப்பு கொடுக்கும். இல்லைன்னா அந்த விசஜந்துக்கள் மூலமா ஒரு பாதிப்புகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கும், சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனால இந்த ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் வந்து எப்ப இருந்தாரோ அப்ப இருந்து தொழில வந்து ஒரு தடை ஏற்படுறது, நஷ்டம் ஏற்படுறது, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனா இந்த மாசம் பாத்தீங்க அப்படின்னா தொழில வந்து புதிய முயற்சிகள் எடுக்கிறது, தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு ஆலோசனை கேட்கறது, இது எல்லாமே இந்த மாசம் என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பா நடக்கும். ஆனா எதுவா இருந்தாலும் இன்னும் ஒரு இரண்டு மாதங்களுக்கு கொஞ்சம் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருந்துகிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பு கொடுக்கும். அதே மாதிரி இந்த சனி பகவானும் உங்களுக்கு பத்தாம் இடத்துல வக்கர நிலையில இருந்ததுனால இதுவரைக்கும் தொழில இருந்து வந்துட்டு இருந்தது, அதாவது ஒரு மந்த நிலையான ஒரு தொழில் நடந்துட்டு இருந்தது, எதுவுமே சீக்கிரம் நடக்க முடியாம ஒரு தடைப்பட்டே நடந்துட்டு இருக்கக்கூடிய தொழில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆனதுனால உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்றிருப்பதால உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு தொழில் சார்ந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரும். அதே மாதிரி மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து இதெல்லாமே என்ன பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். அதே சமயம் அரசாங்கம் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த மாசம் கொஞ்சம் நீங்க போகாம இருந்துகிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அதே சமயம் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த மேசராசிக்காரங்களா இருந்தா கண்டிப்பா இந்த மாசம் எப்படி இருக்குங்க, சூப்பரா இருக்கும், லாபம் வரும். நீங்க நினைச்ச முதலீட்டை போட்டு அந்த முதலீடு மூலமா ஒரு லாபத்தை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதம் ஏற்படும், சரிங்களா? அதே சமயம் வீடு மாற்றம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மேசராசிக்காரங்க இந்த மாசத்துல வீடு மாற்றம் பண்ணலாம். அதே சமயம் ஆனா என்னன்னா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும். அதே சமயம் உங்களுக்கு என்ன அப்படின்னா அலைச்சலை கொடுத்தாலும் அந்த காரியத்துல நீங்க தான் வெற்றி பெறுவீங்க. ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறது, ஒரு இடமாற்றம் அதாவது தொழிலுக்காக ஒரு இடமாற்றம் பண்றது எல்லாமே இந்த மாசம் எப்படி இருக்குங்க, கண்டிப்பா இந்த மாசம் எல்லாமே நடக்கும், சரிங்களா? கலைத்துறை சார்ந்த நண்பர்கள் மேசராசிக்காரர்கள் இருந்தாங்கன்னா
இந்த மாசம் அவங்களுக்கு கொஞ்சம் போராட்டமான சூழ்நிலை கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கலைத்துறை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு போராட்டத்தை கொடுக்கும். புதிய முயற்சிகளை நீங்க இந்த மாசம் எடுக்காம என்ன நீங்க நடத்திட்டு வந்தீங்களோ, ஒரு இசையா இருக்கட்டும், ஒரு நடனமா இருக்கட்டும், ஒரு நாட்டியமா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து நீங்க இதுவரைக்கும் என்ன எப்படி இருந்தீங்களோ அப்படியே இந்த மாசம் இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாசம் பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது. அதே சமயத்துல கலைத்துறையில கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதே மாதிரி வண்டி வாகனம் அப்படின்னு ஒரு விஷயங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாசம் நீங்க வண்டி வாகனங்கள் வாங்கறத கட்டாயம் தவிர்த்துக்கணும். இந்த மாசம் வந்து உங்களுக்கு அந்த யோகம் அப்படிங்கறது இந்த மாசம் உங்களுக்கு கிடையாது, சரிங்களா? அடுத்தது திருமணம் சார்ந்த விஷயங்களும் இந்த மாதம் கொஞ்சம் தள்ளி போகும். திருமணத்துக்காக ஒரு பேச்சுவார்த்தை எடுத்தோம்னா அந்த பேச்சுவார்த்தை வந்து ஒரு குழப்பத்துல போய் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். படிப்பு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உயர்கல்விக்கு படிக்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பா இந்த மாசம் நீங்க தாராளமா படிக்கலாம். இந்த மாதம் வந்து உங்களுக்கு அந்த உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் ஏற்பட்டு வரும். அதே சமயம் வயசானவங்களுக்கு உடல்நிலையில இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு ஏதாவது ரொம்ப முடியாம உடம்பு சரியில்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் உங்களுக்கு அந்த நோயிலிருந்து மீண்டு வந்துடுவீங்க. அதே மாதிரி உங்களோட குழந்தைகளுக்கு ஒரு சில செலவுகள் செய்வீங்க, அந்த செலவுகள் சுப செலவுகளாக நீங்க மாத்தி பண்ணிக்கணும், இல்லை அப்படின்னா வீண் வரிய செலவுகள் ஏற்படும். இந்த ஐப்பசி மாதம் மட்டும் மேஷ ராசிக்காரர்கள் ராசி அதிபதி நல்ல இடத்துல இருக்கிறதுனால மற்ற கிரகங்களால எந்த பாதிப்புகள் வந்தாலும் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் நல்ல ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க தான் கண்டிப்பா ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். அதே மாதிரி இந்த மாசம் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகன் ஆலயம் ஏதாவது ஒரு முருகன் ஆலயத்துக்கு போய் உங்க ராசி அதிபதியான முருகனை நீங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அல்லது துர்க்கை அம்மன் கோவிலுக்கு போய் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ராகு காலத்துல அதாவது 3-4 அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நீங்க ஒரு தீபம் போட்டு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் மத்த எந்த கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணனாலும் உங்களோட ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட்டா இருப்பாரு. இதை வந்து நீங்க நம்பிக்கையோட செய்யணும், நல்லதே நடக்கும். நன்றி, வாழ்க வளமுடன்.